அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேய்பிறை பஞ்சமி திதி வழிபாடு, அதுவும் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து இன்று பஞ்சமி திதி வந்திருக்கிறது. இன்று என்ன செய்யலாம் என்று பார்ப்போம். தற்போது மகாலயபட்சமானது நடந்து கொண்டிருக்கிறது. 18/9/2024 முதல் 2/10/2024 வரை மகாலயபட்சம் நாட்கள். இந்த மகாலயபட்சத்தோடு சேர்ந்து இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை தேய்பிறை பஞ்சமி திதியும் வந்திருக்கிறது. தேய்பிறை பஞ்சமி திதி ஞாயிற்றுக்கிழமையில் வந்தால் சிறப்பு, கூடவே மகாலயபட்சமும் இருப்பது நமக்கு கூடுதல் சிறப்பு. இன்றைய தினம் ஒவ்வொருவருமே மனதார வாராகியம்மனை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய தினம் உங்கள் கடன் பிரச்சனைகள் தீர வீட்டிலிருந்தபடியே எளிமையான முறையில் என்ன பரிகாரம் செய்யலாம் என்றுதான் இன்று நாம் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் வாராகி சிலை, திருவுருவ படம் இருந்தால் அதற்கு அலங்காரம் செய்து வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். எங்கள் வீட்டில் வாராகி சிலை, திருவுருவ படம் எதுவுமே இல்லை என்றாலும் சரி, ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி அதை வாராகியாக நினைத்து கொள்ளுங்கள். இந்த தீபச்சுடரில் வாராகி உங்களுக்கு அருள் பாவிப்பால். பூஜை அறையில் ஒரு பிரத்யேகமான முடிச்சை தயார் செய்து வைக்கப் போகிறோம். சிவப்பு நிற துணியில் ஒரு கைப்பிடி கல்லுப்பு, 3 கிராம்பு, 1 ஏலக்காய், இந்த 3 பொருட்களையுமே வைத்து முடிச்சாக கட்டி கொள்ளுங்கள். முன்னோர்களையும் அம்பாலையும் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த முடிச்சை பூஜை அறையில் வைக்கவும். அம்பாள் படம் இருந்தால் அதற்கு முன்பு வையுங்கள். இல்லை என்றால் ஏற்றி வைத்திருக்கும் விளக்குக்கு பக்கத்தில் முடிச்சை வைத்துவிட்டு வாராகியின் இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லுங்கள் போதும். மனமுருகி உங்கள் கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். இந்த வாராகி அம்மனுக்கான மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த மந்திரத்தை சொன்ன பிறகு பிரார்த்தனையை செய்துவிட்டு தீபதூப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். சரி, இன்றைய தினம் இந்த பஞ்சமி நாயகியை எந்த நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் என்று தெரியுமா? பஞ்சமி வழிபாடு என்றாலே அது மாலை நேர வழிபாடுதான் சிறப்பு என சொல்லுவார்கள். ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல் இரவு 9 மணிக்குள் இந்த வழிபாட்டை நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் செய்யலாம். வழிபாட்டை முடித்துவிட்டு கையோடு அந்த சிவப்பு துணியில் முடிந்து வைத்திருக்கும் கல்லுப்பை எடுங்கள். ஒரு சுத்தமான பாத்திரத்தில் நல்ல தண்ணீரை ஊற்றி இந்த கல்லுப்பை உங்கள் கையால் எடுத்து அந்த தண்ணீரில் கரைக்க வேண்டும். என்னுடைய கடன் கஷ்டங்கள் எல்லாம் இந்த கல்லுப்பு கரைவது போல கரைந்து போக வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். தண்ணீரை சிங்கில் கொட்டிவிடுங்கள். அந்த உப்புக்கு உள்ளே வைத்திருக்கும் ஏலக்காய் கிராம்பை எடுத்து பணம் வைக்கும் பெட்டியில் வைக்கலாம். அடுத்த பஞ்சமி திதி வரும்போது பழைய ஏலக்காய் கிராம்பை எடுத்து வெளியில் போட்டுவிட வேண்டும். இதுதான் பரிகாரம். 21/9/2024 சனிக்கிழமை இரவு 11:43 பஞ்சமி திதி பிறந்து விடுகிறது. 22/9/2024 இன்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணி வரை பஞ்சமி திதி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த எளிய ஆன்மீகம் சொல்லும் வழிபாட்டில் நம்பிக்கை உள்ளவர்கள் மற்றும் பின்பற்றுங்கள். கடன் இல்லாத வாழ்க்கையை வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.